ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி விளாக் மாதிரி பார்க்கலாம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக நேற்று நைட் பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. குட்டீஸ் ரெண்டு பேருமே வீட்டில் அம்மாக்கிட்ட விட்டு வந்தனால எங்களுக்கு சீக்கிரமே ஷாப்பிங் வேலை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து தேவையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாமே அதில் வந்து போட்டு வைக்கணும். ஸோ மார்னிங் வந்து நம்ம அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்திங்கன்னா வச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். இது நைட் என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கியிருந்தது அப்படின்னு சொல்லி ஓவரால் ஒரு வியூ வந்து பார்க்கலாம். இன்றைக்கி லீவ் டேஸ் அப்படிங்கிறனால மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ குட்டீஸ்க்கு வந்து மேகி வந்து கிளறி கொடுத்துட்டேன். இன்றைக்கு மார்னிங் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை எங்களுக்கு. ஒரே தான் லஞ்ச் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருந்தது, அதையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். நைட் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து கழுவிட்டு அதை வந்து ஃபேன் கடையில் நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திங்ஸையுமே இதில் எடுத்து வச்சுக்க போகிறோம். மார்னிங் டீ காஃபி குடித்த பாத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது அது எல்லாமே இருந்துச்சு, அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா சிங்க் வந்து ரொம்ப டீப்பாக வந்து க்ளீன் பண்ணாமல் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வந்து அலசி விட்டுக்க போகிறோம். சிங்க் வந்து ரொம்ப டீப்பாக கழுவாமல் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி அலசி விட்டுக்கிற மறுபடியும் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே சேரும். ஸோ சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம் வச்சு ஒயிட் ரைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். இந்த ஒயிட் ரைஸ் ரசத்துக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா மீனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணாமல் அப்படியே ஒரு ஃபுல் மீனாக பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து வாங்கியிருக்கோம். இந்த சைடு ஹஸ்பண்ட் மீன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து நான் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி லீவ் டேஸ்லாம் ஹஸ்பண்ட் வந்து சமையல் கட்டுக்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுத்தாலுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக வந்து தெரியும். லீவ் டேஸ்லாம் நம்மளை வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னா வெளியே கூப்பிட்டு போனால் தான் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை. வெளியே போய் சுற்றி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
இந்த மாதிரி ஃபுல் மீன் ஃப்ரை ரெசிபி வந்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா கீழே வந்து லிங்க் கொடுக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் மசாலா வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுக்கணும். எனக்கு வாரத்தில் ஒரு டைம் ஆச்சும் இந்த மாதிரி நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சமைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லேயுமே நம்ம எப்போ மீன் வாங்கினாலுமே குட்டி குட்டியாக பீஸாக வந்து கட் பண்ணி வாங்கி சமைக்கிறத விட எனக்காச்சும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த உள் சைடு வந்து நான் மீனுக்குள்ளே வச்சுருக்கேன். அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சா மறந்துட்டேன். இந்த மாதிரி உள்ளே வந்து ஆனியன் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் வந்து ஃபைனலாக ரெடியானதுக்கப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து லெமன் சாட் மசாலா மேலே தூவி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கான எங்களுடைய லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். லைட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிச்சனை வந்து தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய வேண்டியது இருக்குது. அதையுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியும் இப்போ வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி வீடியோ நான் தனியாக வந்து டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.